இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூப்பிட போறவர், ஒரே வரியில இவரை பத்தி சொல்லணும்னா, மலையாள சினிமாவின் ரொமான்டிக் ஹீரோ, ஒரு மெக்சிகன் அப்ரதா என்ற படத்தின் முதல் வெற்றியை ருசித்தவர், தொடர்ந்து குப்பி, தீவண்டி, மாயநதி, ஒரு குப்ரசிதா பையன் என்ற தொடர் வெற்றிகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் மலையாளத்து மனம் கொத்தி பறவை இவர். இப்போது டொவினோ தாமஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். டொவினோ சார், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்வாகத்தம், பிளீஸ் கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பயங்கர வீக்கு, இப்போ லாங்குவேஜ் வேறு தெரியல. ஸ்டில் ஐ ஷுட் ஸ்டே, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து மாரி டூவில் நடிக்கிறது. ஆக்சுவலாக வென் வினோத் கால் மீ ஃபார் திஸ் கேரக்டர், ஐ ஹேட் சம் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு மேனேஜ் த டேட்ஸ். And after reading the script, I said, I'm doing this. அவ்வளோ எக்ஸைட்டிங்கான கேரக்டர், இவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு கேரளாவில் கூட கிடைச்சதில்லை இதுவரைக்கும். அப்போது ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் மூவி வித் தி ஆடியன்ஸ் இன் த தியேட்டர். நான் என்னோட பார்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி டப்பிங்கில். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஹோல் மூவி இன் தியேட்டர் வித் த ஆடியன்ஸ். ஐ எம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தனுஷ் சார்ஸ் ஆக்டிங். ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்காது. இங்கே தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஹாலிவுட்டில் வரைக்கும் ஹி ஹாஸ் டன். ஸோ இட்ஸ் குவைட் இன்ஸ்பைரிங் டு ஷேர் ஸ்க்ரீன்ஸ் வித் ஹிம். ஈவன் டூரிங் த ஃபைட் சீக்வன்சஸ் ஆல்சோ தனுஷ் சாரோட டியூப் அடித்தா கூட எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அடிப்பாங்க. தனுஷ் சார் அடித்தா மேலே படாமல் அடிச்சுடுவேங்க. ஸோ very nice crew. First day when I came to the location, I was very nervous. I didn't know anyone in the location. I was quite like feeling uneasy. Then I remember Sai Pallavi came and told me, I know you are new to the set, you don't be nervous, we all are here, we all are very friendly, this is a very sweet crew. Later on I realized that it's one of the most comfortable cast and crew I had ever worked with. So thank you so much, one of the coolest directors. I have always like I would always give open dates to Balaji Mohan, because I know he doesn't give us any pressure. He takes extracts work from us, he doesn't give us any pressure. So thank you so much, Balaji sir. Thanks everyone. Vinod, he has already produced two movies of mine in Malayalam, and it's a third movie I'm working with him. So everyone, and Krishna, he's one of my best friends in Tamil industry now. Like whenever I come to Chennai, I'm the only person I call is Krishna. And everyone, even with Varalakshmi, I had just one sequence, one combination sequence with her. So very sweet people. And Om Prakash sir, as he said, he tries speaking Malayalam. தமிழ் எழுத்து பேசிட்டு மலையாளம் சொல்றாங்க. ஸோ தட் வாஸ் வெரி கம்ஃபர்டிங் ஃபார் மீ, பிகாஸ் பீங் எ மலையாளி இட் வாஸ் வெரி கம்ஃபர்டிங் ஃபார் மீ. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ, எவ்ரி ஒன், வினோத், ரோபோசங்கர், எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்ட் நைஸ், பிகாஸ் தட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் ஆன் த செட்ஸ் அண்ட் தேட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் தி ஸ்க்ரீன். தி பாசிட்டிவ் எனர்ஜி விச் ஐ காட் ஃப்ரம் தி செட்ஸ், the positive energy which all the actors and technicians and the crew shared, it will be shown on the screen. This movie is definitely going to be a hit, and I know even a lot of people, majority of people in Kerala also is waiting for Mari 2, because Mari 1 was a hit in Kerala, and I hope Mari 2 does the same. So all the best to us. Thank you so much. Tovino sir, once again மலையாளம். I had some song sequences in which I had done romance. I believe I've done a good job. That's why you people are calling me a romantic hero. Thanks for that. But I don't want to be taglined as a romantic hero. I've played villain roles. I've played comedian roles. I've played supporting actor roles. I still want to do the same. All the merit you have for that.
ஓகே, தனு சார் செட்டில் இருக்கும்போது நீங்கள் யாருக்கு ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க செட்டில்? நீங்கள் ஃபீல் பண்ணது செட்டில் நடிக்கும் போது? I am not a competition for anyone. I am having a separate track and I am happy with whatever I am having. Okay. Thank you so much. ஒரே ஒரு question, last one. மலையாள படங்கள் உங்களை லிப் லாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அம்மே, அப்படியா? ஆமாம், I am quite good at that. So actually 25 வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் சார் அது பண்ண போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இப்போ இந்த 2018ல நான் லிப் லாக் பண்ணும்போது அது பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ, லைக் வி ஆர் கோயிங் பேக் இன் டைம் ஐ திங்க். தேங்க்யூ ஸோ மச் கெத்து சார், உண்மையை அப்படியே ஒத்துட்டீங்க. தேங்க்யூ.